Hello friends, welcome to our channel. Friends, வீட்ல சிக்கன் எடுத்துக்கிங்களா? ஒரு முறை இந்த மாதிரி உங்க வீட்ல டிஃபரண்டா சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அசத்தலான டேஸ்டா இருக்கும்ங்க. நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அதுலயே வந்துட்டு நாம 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இத வந்துட்டு நல்லா mix பண்ணிரலாங்க. நம்ம சேர்த்திருக்க மஞ்சள் தூள், உப்பு, தயிர் இதெல்லாம் வந்துட்டு சிக்கன்ல நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா mix பண்ணி வெச்சுக்கோங்க. இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும்ங்க. அதுக்குள்ள வந்துட்டு நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிரலாம். கோழி குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிரலாங்க. நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1/2 கப் மல்லி எடுத்துக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, குருமிளகு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு பட்டை 2 துண்டு சேர்த்துக்கோங்க. கிராம்பு 2, பிரியாணி இல ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்ப நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி உங்க வீட்ல கோழி குழம்பு செஞ்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அட்டகாசமான டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்ப நீங்க சிக்கன் எடுத்தீங்கனாலும் இதே மாதிரிதான் வந்துட்டு குழம்பு செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்குங்க. இப்ப இதெல்லாம் வந்துட்டு நல்லாவே வறுபட்டு இருக்கு. அடுத்துதான் வந்துட்டு நம்ம காரத்துக்கு வந்துட்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 6 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட குறைய மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்ப இதையும் வந்துட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். எப்பயும் ஒரே மாதிரி வந்துட்டு நம்ம குழம்பு செய்வோம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான டேஸ்டா கிடைக்குங்க. இது நல்லா வறுபடட்டுங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம இது கூட 1/2 மூடி துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் வந்துட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கன் குழம்பு வந்துட்டு நீங்க இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லயே இருக்குங்க. இது பாருங்க, அப்படியே வந்துட்டு நல்லா வதங்கிட்டு இருக்குது. இதை வந்துட்டு நம்ம சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தி இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டோம்னாலும் நமக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டுட்டு ஆறானதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இதைய. இது கூடவே வந்துட்டு நம்ம இப்போ 6 பல் பூண்டு, 4 இஞ்சி துண்டு சேர்த்துட்டு அப்படியே வந்துட்டு இதை கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி மசாலா பேஸ்டா அரைச்சு எடுத்துடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும்ங்க. அடுத்ததா இப்ப நம்ம தாளிச்சு விட்டுறலாம். அதுக்காக வந்துட்டு அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்தனது வந்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கறிவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. அடுத்துதான் நம்ம சின்ன வெங்காயம் இதுல சேர்க்க போறோங்க. இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 25 சின்ன வெங்காயம் வந்துட்டு உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இதுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கன் குழம்பு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா வந்துட்டு நம்மளா செஞ்சது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்ததா இதுல நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 தக்காளியை வந்துட்டு உள்ள சேர்த்திருக்கேன். கட் பண்ணிட்டு நம்ம சேர்த்திருக்க தக்காளி எல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க. நமக்கு வந்துட்டு இந்த சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு அதிகமான டைம் எல்லாம் தேவைப்படாது. உடனடியாக சீக்கிரமே கொஞ்சம் செஞ்சிடலாங்க. இப்ப பாருங்க, தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. அடுத்ததா இதெல்லாம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் தான் சேர்த்திருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம் மசாலா பேஸ்ட் அரைக்கும் போது. அதனால இப்ப பாருங்க, இது நல்லாவே வதங்கிட்டு இருக்குது. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதங்கினாவே ஓகேங்க. அடுத்ததா வந்துட்டு இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா பேஸ்ட வந்துட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப வந்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. நம்ம மசாலா பேஸ்ட மட்டும் உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க.
நம்ம வந்துட்டு சிக்கன் பீசஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம மஞ்சள் தூள் தயிர் உப்பெல்லாம் போட்டு கலக்கி வச்சுருக்கோம். அது வந்துட்டு நல்லாவே ஊறியிருக்கு. ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ அது வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இந்த அடுத்ததான் வந்துட்டு நம்ம சிக்கனை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். நமக்கு சிக்கன்லேயே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கும், அதனால வந்துட்டு இது ஒரு கொதி வந்துட்டோ நல்லா கலந்து விடுங்க. மசாலாவெல்லாம் வந்துட்டு சிக்கனில் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, அப்படியே லைட்டாக கொதி வந்துடுச்சு. 7-8 நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும்ங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் வந்துட்டு சிக்கனில் அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். இப்போ வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கலாம். அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே தான் வந்துட்டு அப்படியே ஊறி வந்திருக்கு. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 சம்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பெரிய சம்பில் 1/2 சம்பு தண்ணி சேர்த்துருந்தேன். நமக்கு அப்படியே வந்துட்டு இதை செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கலந்து விட்டாச்சு. இது வந்து அப்படியே நல்லா கொதிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், அப்படியே கொதிச்சுட்டு இருக்குது. சிக்கன்லலாம் வந்துட்டு அந்த குழம்போட டேஸ்ட்டு வந்து உள்ளே இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் வந்துட்டு நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு பத்தலைன்னா வந்துட்டு நீங்கள் உள்ளார உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம முதலே வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருப்போம். பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளோட சிக்கன் எல்லாம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து செம சூப்பராக ரெடி ஆயிட்டு இருக்குதுங்க. மேலால வந்துட்டு மல்லித்தலை தூவிக்கோங்க. கடைசியாக தூவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் குழம்பு வந்துட்டு நம்ம எது சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, இப்படி எது கூட சாப்பிட்டோம்னாலும் வந்துட்டு நமக்கு ரொம்ப அட்டகாசமான டேஸ்டாக இருக்குங்க. நல்லாவே கொதிச்சுட்டு இருக்குது. வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இங்கே வந்து ஸ்மெல் பார்த்துட்டோம்னா அவ்வளோ சூப்பரான ஸ்மெல் வருதுங்க. எப்படா ரெடி ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நான். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இப்ப வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி சிக்கன் குழம்பு உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து செம்ம ஸ்மெல்லா இருக்கு. உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.